வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வருகின்ற தை மாதம் 25, அதாவது ஆங்கில மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 8, அன்னைக்கு தைப்பூசம் வருது. இந்த தைப்பூசம் அப்படின்றது யாருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று, அதை நம்ம எப்படி வழிபடணும், எதுக்காக வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியம் அப்படின்றது குழந்தை செல்வம். முருகப்பெருமான ஒரு குழந்தை தான். அதனால தான் இந்த தைப்பூசம் முருகப்பெருமனுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த தைப்பூசம் அன்னைக்கு முறையான விரதம் இருந்து பக்தியோட அன்போடையும் முருகப்பெருமனை வணங்கினாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படி விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, பொதுவாக 6 நாட்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். இந்த 6 நாட்களும் கடுமையான விரதம் இருக்கணும். முருகப்பெருமானுக்கு இந்த விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த மாதிரி விரதம் அப்படின்னா, இந்த 6 நாட்களுமே உணவு ஆகாரம் அப்படின்றது ஒரு பொழுதாக இருக்கணும். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நீராகாரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா காலையிலையும் இல்லை அப்படின்னா மத்தியானத்தில் மட்டும் நீராகாரம் எடுத்துக்கோங்க. பால் பழம் மட்டும் சாப்பிட்லாம், தவிர அதை தருவது எதுவும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரியே தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருந்து வரலாம். சாயங்காலம் முருகப்பெருமானை பூஜை பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு கந்த சஷ்டி கவசம் படிங்க. அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஒரே ஒரு பொழுது மட்டும் சாப்பிடுங்க. மறுபடியும் காலையில் மத்தியானம் சாப்பிட வேண்டாம். நீராகாரம் மட்டும் எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும். அதே மாதிரி இந்த 6வது நாள், அதாவது விரதம் முடிகிற இந்த 6வது நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமான காலையிலேயே போய் வணங்குங்க. அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை முதல்ல வணங்குங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சொருத்தருக்கு ஆடைகளை தானம் கொடுங்க, இல்லை அப்படின்னா உணவு தானம் கொடுங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அன்னதானத்தை செய்யுங்க. உங்களை முடிஞ்ச ஒருத்தருக்காச்சும் செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாலே அந்த 6 நாட்களோட அந்த விரத பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த விரதத்தை தொடர்ந்து அன்போடையும் பக்தியோடையும் இருந்து வரவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருடம் முழுக்க நிறைய சஷ்டிகள் வருது. அந்த சஷ்டி விரதங்கள் அனைத்திற்கும் இருந்த ஒரு பலன் இந்த ஒரு தைப்பூசம் அன்னைக்கு இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு சில வேண்டுதலும் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வேண்டுதலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் குடம் தூக்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. அந்த பாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பாலில் இனிப்பு செஞ்சு சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோடய நினைஞ்சிருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.